வணக்கம். இன்னைக்கு ஆலிவ் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, பேம்பூ எப்படி வரைகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பேம்பூஸ் வரையும் போது நம்ம ஒன் ஸ்ட்ரோக் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியே நம்ம வந்து அழகாக வரையலாம். 3D எஃபெக்டில் கூட அழகாக வரும். கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, க்ரீன் எடுத்திருக்கேன், சாப் க்ரீன் எடுத்துக்கோங்க, ஆலிவ் க்ரீன் எடுத்துக்கோங்க, எதுனாலும் உங்கள் சாய்ஸ். அப்புறம் லெமன் எல்லோ, ப்ரௌன் லைட்டாக தேவைப்படும், ப்ரௌன் எடுத்துக்கோங்க, ஒயிட் எடுத்துக்கோங்க. இந்த 4 கலர்ஸ் இருந்தால் போதும். நார்மலாக பேம்பு ஷேட்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது கலர்ஸ் இந்த ஷேடில் மாற்றணுன்னாலும் இதில் மாற்றிக்கலாம். க்ரீன் வந்து டச் பண்ணிக்கிறேன், எல்லோ டச் பண்ணிக்கிறேன், இது ரெண்டு. ஒயிட் வந்து நம்ம கடைசியாக தான் எடுக்க போகிறோம். அதனால் இப்போ இந்த 3 கலர்ஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்ல லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மறுபடியும் க்ரீன் டச் பண்ணுறேன், எல்லோ நல்ல கொஞ்சம் க்ரீமியாக இருக்கணும் நல்ல. ஏன்னா நம்ம நார்மலாக லீஃப் போட்டதை விட பேம்பூஸ்க்கு வந்து ரொம்ப தூரம் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வருவோம் ஸ்ட்ரோக். அந்த மாதிரி வரும்போது ப்ரஷ் வந்து இடையில ட்ரை ஆகிடக்கூடாது. அதுக்காக லோடிங் வந்து நல்லா பண்ணிடணும். பெயிண்ட் வந்து ப்ரெஷ்ஷில் நிறைய இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக ப்ரௌனை வந்து இந்த டிப்பில் வந்து ப்ரௌன் எடுத்தீங்கன்னா இதோட ஷேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு, அதனால நான் பண்ணுறேன். பேம்புக்கு இப்படி தான் கிடையாது. இப்போ பாருங்கள், ஒரு ஷார்ட்டாக ஒரு 3 பேம்பூஸ் போட்டு காட்டுறேன். இப்போ இங்கேருந்து இப்படி வரேன், ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்படி கொண்டு வாங்க, ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இது பிகினர்ஸ்க்கான ஸ்டெப். இந்த பேம்பு வந்து என்னோட ஓன் ஐடியா. பேம்பூஸ்க்கு நிறைய ஸ்ட்ரோக்ஸ் ட்ரை பண்ணி கடைசியில் நான் வந்து இந்த டெக்னிக் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். பாருங்கள், மறுபடியும் போடுங்க. அந்த இடம் வந்தோடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லோட் பண்ணி போடும்போது உங்களுக்கு இதில் பாருங்களேன், இந்த இடம் வரும்போது உங்களுக்கு பெயிண்ட் வந்து ட்ரை ஆகுது. அதனால தான் நான் வந்து இந்த இடத்துல உங்களை ஸ்டாப் பண்ண சொல்கிறேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ கலர் வந்து பெயிண்ட் வந்து எந்த இடத்துல வர்றது வர உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தெரியுதோ. இப்போ பாருங்கள், ஷார்ட்டோட கலர் தெரியாமல் டைரெக்டாக உங்களுக்கு அந்த பெயிண்ட்டோட டெக்ஸ்சர் மட்டும் கரெக்டாக வரணும். அதுவரை நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரோக்கை போட்டுகிட்டே இருக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் உங்களுக்கு இப்போ இது ஃபுல்லாக ஒவ்வொரு லெவல்லையும் உங்களுக்கு ஒவ்வொரு டெக்னிக் ஆட் ஆகிட்டே போகும். இந்த வீடியோவில் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து இந்த டெக்னிக்ஸ் தெரியாது. இப்போ பாருங்களேன், அடுத்த பேம்பு எப்படி கொண்டு வரேன்னா, இப்படி கொண்டு வரோம், லைட்டை இப்படி கட் பண்ணுறோம், மறுபடியும் இந்த மாதிரி கொண்டு வரோம். ஒவ்வொரு பேம்பூவும் ஒவ்வொரு ஆங்கிளில் இருக்கணும். இப்போ பாருங்கள், இங்கே வர வந்துடுச்சு. இது வந்து கட் பண்ணுறேன், இந்த இடத்துல பேம்பூவோட ஸ்ட்ரோக்கை வந்து கட் பண்ணி இப்படி கொண்டு வரேன். நெக்ஸ்ட் வந்து சேம் ஸ்ட்ரோக் இப்படி வந்துடும். இனி என்ன பண்ணலாம், ஒரு பேம்பு ஓவர்லேப் பண்ணி போடுறோம். ஓவர்லேப் பண்ணும்போது இப்படியும் ஒன்று க்ராஸ் பண்ணி வர மாதிரி பண்ணலாம், இல்லை அந்த சைடு ஒன்று பண்ணலாம். நான் இந்த சைட் கூட பண்ணுறேன். ஷார்ட்டாக இருக்கட்டும், இதை ஓவர்லேப் பண்ணுது, இப்படி வருது. நெக்ஸ்ட் இப்படி வருது. ஒரு பேம்பு இந்த மாதிரி க்ராஸாக போடுறோம். கொஞ்சம் லைட்டாக பிகினர்ஸ்க்கே வந்து ஈஸியாக வரும். நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த போர்ட் ஒர்க் வந்து நல்லா சேல் பண்ணலாம், உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். வால் பெயிண்டிங் கூட இது வந்து ரொம்ப யூஸ் ஆகும். பாருங்க, கொஞ்சம் நல்ல டார்க்காக தெரியணும்னு நான் வந்து திருப்பி திருப்பி போடுறேன். ஒரு 4-5 ஸ்ட்ரோக்ஸ் போடுங்க. லைட் கலர் சார்ட் பேப்பரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இத்தனை ஸ்ட்ரோக்ஸ் தேவைப்படாது, சிங்கிள் ஸ்ட்ரோக்லேயே நீங்கள் முடிச்சிடலாம். இப்போ இவ்வளோதான். இதுக்கப்புறம் தான் நம்ம இந்த பேம்போட 3D எஃபெக்ட்டுக்கு வர்றோம். இப்போ 3D எஃபெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எல்லாமே இந்த அடியில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரோக்ஸ் முடிச்சுட்டு தான் ஓவர்லேப் ஆனது பண்ணணும். இப்போ உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், 3 கலர்ஸ்,
க்ரீன் எடுத்தோம், எல்லோ எடுத்தோம், அதுக்கப்புறம் லைட்டாக ப்ரௌன் வந்து டச் பண்ணியிருக்கோம். அப்படி தான் நம்ம வந்து இந்த மூணு பேம்பூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது ஃபைனலாக அந்த 3D எஃபெக்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஜெர்க் வரும், அந்த இடத்துல ஜெர்க் வர்றதுக்காக இப்போ வந்து ஒயிட் டச் பண்ணுறேன். ஒயிட் டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த பேம்புவை நம்ம ஹைலைட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இந்த பேம்பு போடும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டு நம்ம ஒன் ஸ்ட்ரோக்கு போடுறோம் இல்லையா, சேம் லீஃப்க்கு போடுற சேம் ஸ்ட்ரோக். இப்போ பாருங்கள், பேம்பு இந்த இடத்துல ஒரு பெண்டு 3D எஃபெக்டில் இருக்குது. மறுபடியும் காட்டுறேன், எத்தனை தடவை ஸ்ட்ரோக்ஸ் திருப்பி திருப்பி போட்டாலும் அழகாக இருக்கும். அதனால் ஒரு தடவை நீங்கள் மிஸ்டேக் பண்ணால் கூட நீங்கள் வந்து ஒரி பண்ண வேணாம். ஏன்னா அதே இதில் நீங்கள் போட்டுட்டு இங்கே பாருங்கள், நம்ம லீஃப்க்கு போட்டோம் இல்லையா, அதே பெண்டு தான். இது ஆக்சுவலாக நான் வந்து பேம்பு ஸ்ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கப்ப இந்த டெக்னிக் போட்டு பார்த்தேன், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து நேச்சுரலாகவே நிறைய போர்ட் ஒர்க்ஸ் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு பெயிண்ட்டு லோடிங் வந்து அது தீர்ந்துடுது அப்படின்னும் போது மறுபடியும் நீங்கள் இந்த இடத்துல லைட்டாக அந்த ஸ்ட்ரோக்கை கொடுத்து அடுத்தது ட்ராவல் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்படி கொண்டு வந்துட்டேன். மறுபடி இதே இடத்துல கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரோக் கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி கொண்டு போகலாம். இப்போ நமக்கு இந்த பேம்பு ஓவர். அதே மாதிரி இப்போ இந்த ரெண்டு பேம்புவையும் போடுறோம். செகண்ட் ஒன் போடும்போது இதுக்கு அடியில் இருக்க பேம்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை போடலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து இந்த பேம்பு போட்டதையே நீங்கள் மறந்துடுங்க. இதில் லோடிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சரியாக லோட் பண்ணலைன்னா வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரோக்கோட இது வந்து வராது. இப்போ இங்கே இங்கே ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இங்கே ஹைலைட் பண்ணிவிட்டு இப்படி வர்றோம். இங்கே ப்ரெஷில் பெயிண்ட்ஸ் தீந்துருச்சுன்னா மறுபடியும் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம மறுபடியும் இப்படி லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். இப்போ ரெண்டு பேம்பு ஓவர். இனி இந்த ஓவர்லேப் பண்ணுறத பண்ணலாம். இப்போ இந்த பேம்பு வந்து நான் ஹைலைட் பண்ணுறேன். இது கொஞ்சம் ஸ்ட்ரோக் வந்து ப்ராடாக கொண்டு வந்திருக்கேன் நான். பாருங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து இப்படி வந்துட்டு இப்போ இந்த மாதிரி போட்டோம். இதுக்கப்புறமா லீவ்ஸ் வந்து எப்படி வரையிறதுன்னு பார்க்கலாம். பேம்பு லீவ்ஸ் வந்து நம்ம நார்மல் லீஃபை கொஞ்சம் லென்த்தியாக போட போகிறோம். போன வீடியோவில் ஃபிஷ் போட்டோம் இல்லையா, அதே தான். இங்கே பாருங்கள், இது போடும்போது கொஞ்சம் கேப் லைட்டாக ஒரு மைனூட்டாக ஒரு கேப் இருக்கட்டும். இந்த மாதிரி லீஃப் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்த லீஃப் சேம் பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ வேணுமோ எவ்வளோ லென்த்து வேணுமோ நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுங்கள், இதிலிருந்து லைட்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு லீஃபை வந்து இப்படி கனெக்ட் பண்ணும். ஒன் ஸ்ட்ரோக்கில் எல்லாத்துலேயுமே இந்த லீஃப் கனெக்ட் பண்ணும்போது அழகாக இருக்கும். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இதே இடத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி இந்த ஆங்கிளில் லீவ்ஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த சைட் வந்து இப்படி போட்டுக்கலாம். டைரக்ஷன் மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சைட் லீஃபை நான் இப்படி கொண்டு வரேன். ஒரு லீஃப் இப்படி மேலே வருது.
நெக்ஸ்ட் லீஃப் போடும்போது இங்கேருந்து இப்படி போட்டுக்கணும். இந்த மாதிரி, அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆங்கிளில் இருக்க மாதிரி போட்டிங்கன்னா பார்க்குறக்கு 3D எஃபெக்டில் இருக்கும். பாருங்கள், இந்த மூணு லீஃப் நம்ம இப்படி போட்டுக்கோம் இல்லையா, இதை வந்து கொஞ்சம் இந்த சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஆனால் லீஃப் அந்த பக்கம் போகும். லீஃப் உங்களுக்கு ஹைலைட் ஆகணும்னா நீங்கள் ஒயிட் டச் பண்ணி போயிட்டே இருக்கலாம். பாருங்க, இந்த சைடு இந்த பேம்புக்கு லீஃப் வந்து நான் இந்த சைடு கீழே கொண்டு வரேன். இப்போ நல்ல போர்டு வந்து டர்ன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ இந்த சைட் போடுறது பேக் சைடு, இந்த பேம்புக்கு பேக் சைடு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து இங்கே கொஞ்சம் பேக்கில் லீஃப் போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த ஸ்ட்ரோக் போடலாம். இப்போ நான் இந்த ஐடியா உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. இந்த பேக் சைடு ஒரு 3 லீஃப்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பேம்பு ட்ரா பண்ணிங்கன்னா அது இன்னும் 3D எஃபெக்டில் வரும். இப்போ பாருங்கள், நான் இந்த 3D எஃபெக்டில் இந்த அடியில் போகணும்னு சொல்கிறேன் இல்லையா, இப்போ லீஃப் வந்து உள்ளேருந்து வர மாதிரி பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இங்கே வந்து உள்ள லைன்ஸ் எல்லாமே நம்ம போட்டு முடிச்சிடணும். இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த பேம்புவை வந்து நம்ம போட்டோம்னா அந்த லீஃப் வந்து பேக் சைடு போயிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிடலாம். இப்போ அந்த பேக் சைடு இருக்கிற இந்த சைட்லேருந்து வர லீஃப் வந்து அந்த பக்கம் வர மாதிரி இருக்கும். இப்போது இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஹைலைட் ஆகும். இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு பிஸ்னஸாகவே பண்ணுங்கள்.